நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மரணமாஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் கோட் ரேங்குடு எப்படி வந்து ரேங்க் புஷ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏன் இந்த டைத்தில் நான் இந்த வீடியோ போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் சீசன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கிளாஸ் கோடில் கோல்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மர் ஸ்கின்னு தராங்க கோல்டு கலரில். அதை நீங்கள் வந்து மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. கோல்டெல்லாம் எல்லாருமே ஈஸியாக போயிடலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் வாங்கி வைங்க நண்பா. சரி, இப்போ நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் கோடுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறோம். அதாவது என்னால் அதிகமாக கிளிப்ஸை எடுக்க முடியல, இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா. ஓகே, கிளாஸ் கோடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே வந்து டீம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு தான் அதிகமாக நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். அது இது கிளாஸ் கோடு எதுக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராக்டிக்ஸ் ஆகும். அதுக்காகத்தான் கிளாஸ் கோடே அதிக பேர் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் கோடு பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஃபேவரட்டான ஒரு மோடு கூட. எனக்கும் கிளாஸ் கோடு தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது தான் டக்குன்னு போனால் ஒரு மேட்ச் போட்டு வந்துடலாம். இதே ரேங்க் மேட்ச்சு கிளாசிக்னால் அது போயிட்டு மேப்பை வந்துட்டு அப்புறம் ஃப்ளைட்டு வந்துட்டு ரொம்ப காண்டாகிட்டு இருக்கும். அதனால் கிளாஸ் கோடு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கிளாஸ் கோடில் இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடில் நீங்கள் ஃபஸ்ட்டாக இப்போ இறங்கியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு வருது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா 500 காயின் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து பிஸ்டல், அதாவது யூஎஸ்பி வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. M500 இல்லாட்டி வந்து G18 எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எந்த கன்று எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு ஒன் டேப் பிளேயரு அப்படின்றவங்க வந்துட்டு நீங்கள் வந்து M500 எடுத்துக்கலாம். இதே ப்ரோ இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா பாடியிலே அடித்து சாவடிச்சிருவோம் ப்ரோ, எனக்கு வந்து ஒரு நல்ல ரேட் ஆஃப் ஃபயர்க்குன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் G18 எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக G18 எடுங்க, ஏன்னா அது வச்சுருந்தா ஈஸியாக அடிக்கலாம். இதே M500லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அடியாக அடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா G18 வச்சு அசால்ட்டாக அழுத்தி பிடிச்சிருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் G18 வந்து அதிக பேர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் கூட நான் இப்படி சுற்றிட்டு போகிறேன். எங்கள் பசங்களாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஏறி டெத் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் டேரெக்டாக ஏறிடாதீங்க. அப்படி ஏறதா இருந்தாலும் அந்த கன்று வாங்கின உடனே சர்வன் வந்து மேலே ஏறிடுங்க, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எனிமி அங்கே மேலே நின்று ஈஸியாக முடிச்சிருவானுங்க. எங்களை மாதிரி வந்து சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் எனிமி நிற்பாங்க, இல்லாட்டி அந்த சைடு நிற்பாங்க, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சைடு தான் நிற்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்லேருந்து ஈஸியாக அடிச்சிடலாம். அதனால் கிளாஸ் கோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகமாக டைரெக்டாக ஏறி அடிக்க ட்ரை பண்ணாதீங்க, கொஞ்சம் பதுங்கி ஒரு வாரத்துலேருந்து அடிக்க ட்ரை பண்ணுங்கள். இது கூட ஒரு டிப்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, உங்களோட ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் எடுத்தாலும் ஒருத்தர் வந்து லாங்கிலிருந்து அடிக்கணும். அப்படி அடிச்சிங்க அப்படின்னா யார் அடிக்கிறாங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் எனிமி கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. அதே மாதிரி வீடுலாம் இருந்துச்சு அப்படின்னா வீட்டு மேலே ஏறிக்கங்க, வீட்டு மேலே ஏறிட்டு கீழே இருக்கிறவங்கள முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் கொடுத்து கில் அடிக்க பாருங்கள். இந்த கிளாஸ் கோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தாம்சன் கன்று வந்து அதிகமாக எடுத்துக்கங்க, ஏன்னா கிளாஸ் கோடில் வந்து இந்த தாம்சன் கன் வந்து நல்லாவே எப்படி சொல்கிறோன்னா நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தாம்சன் கன் வந்து அதிக பேர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இது வந்துட்டு ஒரு நல்ல கன்னாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா க்ளோவால் இருக்கும், மெடிக்கிட் ரெண்டு தான் இருக்கும். க்ளோவால் 3 எடுத்திருப்போம், பாம் 2 எடுத்திருப்போம். ஆனால் பாம்பை பார்த்திங்கன்னா நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அதனால் எனிமிங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு க்ளோவால் போட்டு ஒரு வி ஷேப்பில் பாம் இந்த சைடு அந்த சைடு வீசி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு எனிமையாவது நாக் ஆகுவான். அதனால் நீங்கள் வந்து பாம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எனிமியை போட்டு எனிமிக்கு போட்டு கில் அடிக்க பாருங்கள். ஏன்னா அதிக பேர் பார்த்திங்கன்னா கிரானைட் வாங்கி வச்சுருப்போம், கிரானைட் அது எதுக்கு வாங்கி வச்சோனே தெரியாமல் யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன், நானும் அப்படி தான் கிரானைட்டே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் நீங்களும் கிரானைட்டை வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த க்ளோவாலையும் வாங்கி வச்சுருப்போம், எனிமி வருவான் அவனை இது எப்படி சொல்கிறதுன்னா எனிமியை நம்ம வந்து அழுத்தி பிடிச்சா டக்குன்னு செத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அழுத்தி பிடிச்சிருவோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த எனிமி சாகவே மாட்டான், நம்மளை அடிச்சிருவான். அதனால் நீங்கள் வந்து 2 அடி அடிக்கிறோமா இல்லாட்டி தாம்சன் வச்சு ஒரு பாதி அழுத்து அழுத்துறோமா, அழுத்துனதும் அவன் சாகுறானோ இல்லையோ நம்ம வந்து ஒரு க்ளோவால் போட்டுக்கணும். ஸோ இது ஒரு டிப்ஸ் தான். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே எனிமி இருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக ஏறாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டை வந்து நீங்கள் அட்டாக்கிங் பண்ணுங்கள். ஒருத்தர் மட்டும் லாங்கிலிருந்து அடிக்க ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாஸ் கோடில் ஹீரோக்கு போக முடியும்.
நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்குவாடில் இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸோட ரேங்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது என்னடா ரேங்க் இம்பார்ட்டண்ட்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ வந்து உங்கள் டீமில் ஒருத்தர் புதுசாக இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் இல்லாட்டி பிரான்ஸில் தான் இருப்பார். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட்டு கோல்டு இந்த மாதிரி தான் இருப்பீங்க. சாரி கோல்டில் தான், கோல்டில் இருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைமண்டில் தான் இருப்பீங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைமண்ட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு கோல்டில் இருக்கும்போது ஆப்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டைமண்ட் தான் இருப்பாங்க. நம்ம டீமெட்ல மட்டும் ஒருத்தர் கோல்டில் இருப்பாரு, சாரி கோல்டுன்ற பிரான்ஸில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நம்மளால அவங்கள ஈஸியாக அடிக்கவே முடியாது, ஆனாலும் ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு மேட்ச் போடுறீங்க அப்படின்னா உங்களோட லெவல், அதாவது லெவல்னா ரேங்க், உங்கள் ரேங்க்குள்ளே இருக்கிற பிளேயர்ஸ் கூப்பிட்டு போங்க. அதாவது நீங்கள் டைமண்ட் 2 டைமண்ட் 3ல இருந்தீங்கன்னா டைமண்ட் 1 டைமண்ட் 2 இந்த ரேட்டிங் இந்த ரேஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. இதே நீங்கள் பிரான்ஸ் பிளேயர்லாம் கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு விளையாடவே தெரியாது, நம்ம ஒருத்தரே தான் நின்று அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது நம்மளை வந்து ஈஸியாக எனிமிங்க பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுட்டே போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்துட்டேன், தனியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து வச்சு செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் தனியாக வந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருங்க. நான் வந்து இப்படி சுற்றிட்டு தான் வருவேன், ஆனால் எப்பயும் போல் இப்படி சுற்றிட்டு வரலான்னு வந்தேன். பார்த்தா ரெண்டு பேர் வந்து பதுங்கி நிற்கிறாங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எப்படின்னா ப்ரோ நான் இது வரைக்கும் ஹீரோய்க்கு போனதே இல்லை ப்ரோ, கிளாஸ் கோடில் போகணுன்னு ஆசை ப்ரோ அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணுங்கள். இதே நிறைய பேர் நிறைய பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங்லேயே தான் போவாங்க. நானும் அட்டாக்கிங்கில் தான் போவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹீரோய்க்கில் 100 ஸ்டார் அடிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அடுத்த சீசன், அதாவது இந்த சீசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் 100 ஸ்டார் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், கண்டிப்பாக அடிச்சிருவோம். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் வந்து ஒரு நல்ல பிளேயராக வரலாம். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40th level இருந்து 60th level வரைக்கும் தான் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவே ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதனால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிடுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா 100K அடிக்கிறதுக்கு இன்னும் 5000 subscriber தான் தேவைப்படுறாங்க. இருந்தும் நிறைய பேருக்கு நம்ம வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்க்கவும் மாட்டேன்றீங்க, அதுக்கான காரணம் என்னென்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ போட்டாலாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் மக்கள் அதிகமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ ரெடி பண்ணுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த மாதிரி வீடியோ போட்டாலாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணி வீடியோ போட்டால் பார்ப்பீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ இது ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட கேட்குறது, நான் எல்லாமே மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 10K views கொடுத்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். 10K views வந்து ஒரு 2K likes வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். வாய் வேறு ரொம்ப வளருது என்னன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிலருக்கு வந்து காமெடியாக இருக்கலாம், சிலர் வந்து இதெல்லாம் ஒரு டிப்ஸானு கூட சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ. அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம்.